நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த விதியை பற்றி பேச போகிறோம். அதாவது விதியை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு விதி இருந்தால் தான் மதியால் வெல்ல முடியும்னு கூட சொல்கிறாங்க. இப்படி நம்மளுக்கு விதிக்கப்பட்ட விதியை நம்மளால் மாற்ற முடியாதா? இப்போ நாம் செய்கிற நற்செயலை வந்து புண்ணியம்னு சொல்கிறாங்க, அதேமாதிரி நம்ம செய்கிற தீய செயலெல்லாம் பாவங்கிற பேரில் எல்லோரும் தூட்டிகிட்ருக்காங்க. இப்படி நம்ம செய்கிற புண்ணியமும் பாவமும் நம்மளுடைய கர்ம வினையாக அமையுதுன்னு சொல்லி சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. கர்மான்னு ஒன்று இருக்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாக கூட இருக்கலாம், அதை நம்மளால் நிரூபித்து காட்ட முடியாது. ஆனாலும் கூட இந்த கர்ம வின கோட்பாடுகளை பாருங்கள், அது எல்லாமே நற்செயலுக்கு அங்கீகாரம் கொடுத்து தீய செயலை புறக்கணிக்க சொல்கிறதுனால அந்த கோட்பாட்டை நம்ம ஏற்றுக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தப்பு கிடையாது. இந்த கர்ம வினைகளை வந்து மூணாக பிரிக்கிறாங்க, சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த பல பிறவியிலையும் செஞ்ச பாவங்களும் புண்ணியங்களும் சஞ்சித கர்மாங்கிற பேரில் சேர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம அனுபவிச்சே தான் ஆகணுங்கிறாங்க. இப்போ நம்ம வங்கி கணக்கில் நம்ம பேரில் 30 கோடி ரூபாய் பணம் இருக்கிறதா வச்சுக்கலாம். இதுதான் நம்மளோட மொத்த கையிருப்பு, அதாவது நம்மளோட மொத்த சொத்து. இந்த 30 கோடி ரூபாய் பணத்தில் வந்து நம்ம இப்போ செலவு செய்கிறதுக்காக ஒரு 10 கோடி ரூபாயை மட்டும் எடுக்கிறதா வச்சுக்குவோம். அப்படி இந்த மொத்த கர்மாவான சஞ்சித கர்மாவிலேருந்து இந்த பிறவியில் அனுபவத்துக்காக கொஞ்ச கர்மா எடுத்துக்கிட்டு வரோம், அதுதான் இந்த பிராப்த கர்மான்னு சொல்லப்படுது. இந்த செலவுக்காக நம்ம எடுத்துகிட்டு வந்த இந்த 10 கோடி ரூபாய் பணத்தை தான் இந்த பிராப்த கர்மா. இந்த 10 கோடி ரூபாய் பணத்தை வந்து நம்ம அப்படியே செலவு மட்டும் செஞ்சிடாமல் அதில் ஒரு 5 கோடியை வந்து ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு முதலீடாக போட்டுடுறோம். அப்படி போட்ட முதலீடு சும்மா கிடக்கிறதில்ல, அது வருவாயும் கூட ஈட்டுது. அப்படி நம்ம அனுபவிக்கிறதுக்காக எடுத்து வந்த இந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிறதோடு இல்லாமல் புதிய செயலையும் ஈடுபட்டு புதிய கர்மாவையும் நம்ம அப்படியே உருவாக்கிடுறோம். இப்படி புதுசாக நம்ம உருவாக்குற கர்மாவை தான் ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆகாமிய கர்மா எல்லாமே நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். இதை திரும்பி அப்படியே மொத்த சேமிப்புலேயும் அப்படியே போய் சேர்ந்துக்குது. இது நம்ம சஞ்சித கர்மாவாக அதுக்கப்புறமேட்டு மாற்றம் பெற்றுடுது. இப்போ எல்லா கர்மாவோட மூலதனமே இந்த ஆகாமியமாக தான் இருக்குது. ஆகாமிய கர்மா தான் சஞ்சித கர்மாவை அப்படியே சேமிச்சுக்கிட்டே வரப்படுது. அதுக்கப்புறமா அது பிராப்த கர்மாவாக ஒவ்வொரு தடவையும் நம்மளுடைய அனுபவத்துக்கு எடுத்துக்கப்படுது. இப்படி எத்தனையோ பிறப்புகளை எத்தனையோ கர்மாக்களை நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் இந்த பிறப்பில் நம்ம எடுத்துக்கிட்டு வந்த கர்மா மட்டும்தான் இப்போ நம்மளோட தொடர்பில் இருக்குது. இதுதான் இந்த நம்மளோட பிராப்த கர்மா. இதுதான் நம்மளோட தலைவிதின்னு கூட எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இது உண்மையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கொஞ்சம் மேலே அப்படியே டிஸ்கஷன் போகலாம். இப்போ நம்ம பிராப்த கர்மாவை பற்றி சொல்கிறது தான் நம்மளோட ஜாதகம். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்குறவங்கள்டெல்லாம் போனீங்கன்னாக்க நம்ம பிறந்த ஜாதகத்தை கொடுத்தோம்னா நம்ம பற்றி எல்லா விவரத்தையும் சொல்லிவிடுவான். இதுவரை இந்த பிறப்பில் நமக்கு என்னென்ன நடந்துச்சு, இனிமேல் என்னென்ன நடக்கும் அப்படின் கூட துல்லியமாக கூட சொல்லுவாங்க. இந்த பிரிவில் இதுவரை நடந்து முடிஞ்சதை பற்றி கூட நம்மளுக்கு கவலை இல்லை. இனி நடக்கப்போகிற எதிர்காலம் பற்றி தான் நம்மளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எதிர்காலத்தில் நம்மளுக்காக விதிக்கப்பட்ட நிகழ்வு எல்லாம் நல்லபடியாக நடக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எந்த கவலையும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் பலவித மோசமான சம்பவத்தை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு நம்ம கர்ம விதி அமைஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதை மாற்ற வேண்டாமா? இப்போ மோசமான கர்மாக்கள்லேருந்து நம்ம விடுபட வேண்டாமா? அப்படி விடுபடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்படி விதியை வெல்றதுக்கு ஏதாவது மார்க்கம் உண்டா? அப்படின்னா அது என்ன? இது எல்லாம் தான் இந்த கர்மாவை பற்றி எல்லோரும் கேட்குற கேள்வியாக இருக்குது. இப்படி இந்த கர்மாக்களையும் விதிகளையும் பற்றி நமக்கு சாதமாக்கும் முயற்சியாக தான் கோயிலில் வந்து எல்லா வழிபாடும் பிரார்த்தனையெல்லாம் ரொம்ப எல்லோரும் போய் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பிரார்த்தனைக்கு இறங்கி அப்படியே இறைவன் வந்து எல்லா கர்ம வினையும் அப்படியே அர்த்தத்தை தூத்துக்கிறாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கிறத வச்சுக்குவோம். இப்போ கொலை குற்றம் பண்ணதுக்காக ஒருத்தனுடைய வழக்கை இதை விசாரித்து தீர்ப்பு வழங்குகிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அந்த கொலை குற்றவாளி வந்து உங்களை வந்து புகழ்ந்து அப்படியே பாட்டெல்லாம் பாடுறான், உங்கள் அவனோட சொத்தில் பெரும் பகுதியை உங்களுக்கு தந்துடுறதா சொல்கிறான், அவனை விடுதலை செய்ய மாதிரி உங்களை பிரார்த்திக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு வழங்குவீங்க? உன்னோட கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிட்டு உன்னை விடுதலை செய்கிறேன், நீ வாக்கு தரமாக வந்து உன்னோட சொத்தெல்லாம் எனக்கு எழுதி கொடுன்னு அப்படின்னா சொல்லுவீங்க?
இப்படி நம்ம கர்மவிலிருந்து விடுக்க கோரி நம்ம கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் குற்றவாளி தன்னை விடுக்க கோரி நீதிபதிகிட்ட பிரார்த்திக்கிறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்படின்னா தெய்வம்லாம் நமக்கு எதுவுமே உதவி செய்யாதா? தெய்வங்களோட அதெல்லாம் கர்மபலன் தாதா அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நமக்கான கர்ம பலன் வழங்குறது தான் தெய்வங்களோட வேலை. நம்மளுடைய பிரார்த்தனைக்கும் வேண்டுதலுக்கும் இறங்கி நம்மளை அந்த அது வந்து சஞ்சித கர்மாவிலேருந்து வேணால் நம்மளோட அது நற்பலனை வழங்கலாம். சஞ்சித கர்மாவும் இல்லாத நற்பலங்களை தெய்வங்களால் கூட வழங்க முடியாது. இதை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு இந்த ஜாதகம் பக்கத்தை பற்றிலாம் பேசிட்டு வந்தோம். அதாவது இப்போ இந்த ஜாதகம் ஜோசியத்தில் ஈடுபாடு உள்ளவங்கள்லாம் ஒரு விவரத்தை பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம கடந்த காலத்தில் நமக்கு என்ன மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுங்கிறத இன்னும் ரொம்ப கிட்டக்கு இருந்து பார்த்தது மாதிரி ரொம்ப துல்லியமாக சொல்லிவிடுவாங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்க சொல்கிறது வந்து அந்த வாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியாக இருக்கிறது இல்லை. ஏன் இப்படி இருக்குது? நடந்து முடிஞ்சதை சரியாக சொல்கிற அந்த கணித சாஸ்திரத்தினால் நடக்க போகிறத ஏன் சரியாக காட்ட முடியல? அவங்களோட கணித சாஸ்திரமெல்லாம் பொய்த்து போகிறதுக்கு என்ன காரணம்? நம்முடைய பிரார்த்தனை காரணமாக ஒருவேளை இறைவன் வந்து நம்ம தலைவிதியை கர்மாவெல்லாம் மாற்றிவிட்டானா, இல்லை ஜாதகம் அந்த கணக்கு எல்லாமே பொய்யாக தான் இருக்குதா? இப்போ ஜாதகம் மொத்தம் அந்த கணிசமெல்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட தலைவிதி என்னவோ எப்படியோ மாறிப்போச்சு, அப்படி கூறப்பட்டதெல்லாம் நடக்கலை, இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ நம்ம ஜாதகப்படி நம்ம 30வது வயசில் நம்மளுக்கு பல கோடி ரூபாய் சொத்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல வருவாய்த்துறை வர, நல்ல தொழிலும் நமக்கு, புகழெல்லாம் வரும், பதவியெல்லாம் வரும்னு சொல்கிறது வச்சுக்கோம். இதை யாராவது வேண்டான்னு போய் எங்கேயாவது போய் கோவில் கோயிலாக போய் கும்பிடுவோமா? ஏதாவது பிரார்த்தனை வழிபாடெல்லாம் பண்ணுவோமா? ஜாதகத்துக்கு உள்ளபடியெல்லாம் நடக்கட்டும், வேணால் சீக்கிரம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனால் ஜாதக இருந்தாலும் கூட அவன் நல்லது நடக்கும்னு சொன்னால் கூட அதெல்லாம் அப்படி இருந்து பொய்யாயிடுது. விதிப்படி நமக்கு நடக்க வேண்டிய நல்லது கூட நடக்காமல் போயிடுது. இது ஏன் இப்படி நடக்குது? சரி, நல்லது தான் நடக்க போவதாக நம்ம ஜாதகம் தீர்க்க தரிசனம் வழங்கினா போய் அது நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சாலும் கூட அது நடக்காமல் போயிடுது. இதனால் நமக்கு விதிக்கப்பட்ட விதியும் பொய்யாக்கிற சக்தி ஏதோ ஒன்று இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தமாகுது. அப்படி நம்மளுடைய விதியே மாற்றி அமைக்கிற மாதிரி அந்த சக்தி தான் என்ன? அதுதான் இப்போ வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற இந்த செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஆகாமிய கர்மா. இப்போ நம்ம செய்கிற நற்செயலுக்கு நாம் கொண்டு வந்த பிராப்த கர்மாவை அப்படியே மாற்றி அமைச்சிருது. இந்த பிறவியில் நம்ம செய்கிற மோசமான செயல் எல்லாமே நம்மளுடைய பாவ கர்மமாக அமைஞ்சு அந்த பிராப்தத்து வாயிலாக நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாத்தையுமே அப்படியே தடை செஞ்சிருது. இந்த பிறப்பில் நம்ம செய்கிற ஆகாமிய கர்மா எப்படி நமது விதிப்படி அமைஞ்ச நல்ல அம்சங்களை தடை செய்தோ அதே மாதிரி தான் இந்த ஆகாமிய கர்மா மூலம் நம்ம செய்கிற நல்ல செயலெல்லாம் கூட நம்ம விதிப்படி வர வேண்டிய மோசமான பலனை கூட தடுத்து நம்மளை காப்பாற்றிடுது. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம மனசோட செயல்பாட்டின வந்து நான்கு வகையாக பிரித்து பார்த்தோம். அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அது மாதிரி மனசு வந்து எல்லாத்தையுமே காட்டும். ஆனால் அதில் எதுனாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்ம புத்தின்னு சொல்கிறோம். நம்ம புத்தி தேர்ந்தெடுக்கிற முடிவுக்கு தேவையான ஆற்றலை வழங்குறது தான் இந்த சித்தம். இந்த அதேமாரி நம்ம இந்த அக உணர்ச்சியெல்லாம் கொஞ்சம் கூட சீரமைக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும், அதையெல்லாம் தன்னைத்தானே சீரமைச்சிக்குது, தன்னோட மன இயக்கத்தையும் அப்படியே தானாக சீரமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். இதை வந்து நம்ம புத்தி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம தீர்மானிச்சிட்டோம்னா நம்மளோட மன இயக்கம் முழுசுமே தானாக அதுக்கு ஒத்துழைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தனியாக அங்கே எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிற நிலைமையில் வந்து நம்மளோட மன இயக்கம் பூரா அப்படி இயற்கையாகவே சுதந்திரமாக சுயமாக செயல்பட ஆரம்பிச்சிருது. அதனால் நம்மளோட அகமுணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இந்த புத்தியோட வேலை வந்து முடிவடைஞ்சு போயிடுது. மனசில் நமக்கு நம்மளை சீரமைக்கிறதுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச நம்ம வந்து புற உலக பொறுத்தவரையில் தர்ம நியாயத்துப்படி எந்தெந்த அரசியலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அது மாதிரி செய்யணும். இப்போ நம்ம கொண்டு வந்த அந்த பிராப்த கர்மா எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அது நம்மளோட கைவசம் கூட கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு ஏற்படுற இந்த பிராப்த கர்மாவை நாம முடிவெடுத்து நாம நம்மளுடைய சுய விருப்பத்தை கொண்டு எதிர்கொள்கிற செயல் தான் இந்த ஆகாமிய கர்மாங்கிறது.
இந்த ஆகாமியங்கிறது நம்மளோட சஞ்சீதத்தோட கட்டுப்பாட்டுலையோ இல்லை நம்ம பிராப்தத்தோட கட்டுப்பாட்டுலையோ அல்லது தெய்வத்தோட கட்டுப்பாட்டில் கூட கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்குது. நம்மளோட முடிவுக்கு மட்டும்தான் அது கட்டுப்பட்டது. இப்போ நம்ம எப்படி முடிவு செய்கிறோமோ அப்படித்தான் அது அந்த செயல் அமைஞ்சிருது. இப்போ நல்ல சூழ்நிலை அமையணும் அப்படின்னு சொல்லி வேணுமெனா பிரார்த்தனை காரணமாக இருக்கலாம். ஆனால் அதோட கட்டுப்பாட்டில் வந்து ஆகாமியம் இல்லை. அந்த ஆகாமியம் வந்து நம்மளோட முடிவுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டது, வேறு எதுக்குமே கட்டுப்பட்டது கிடையாது. நம்மளோட ஆகாமியம் என்ன, எல்லா கர்மாவுக்கும் பிறப்பாக இடமாக அமைஞ்சு எல்லா விதமான மற்ற கர்மாவையும் அப்படியே உருவாக்குது. ஆனால் ஆகாமியங்கிறது நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட முடிவுக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது. பிராப்தத்தை சீரமைக்கிற வல்லமை வந்து ஆகாமியத்துக்கு இருக்குது. அதனால் இந்த ஆகாமியங்கிறது நம்ம கையில் இருந்து சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு நம்மள்கிட்ட இருக்குது. பிராப்த கர்மாவை வெல்றது வல்லம் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. பிராப்த கர்மா நம்ம கைவசம் இல்லாட்டி கூட எல்லா கர்மாவுக்கும் மூலமான இந்த ஆகாமிய கர்மாங்கிறது நம்மளோட கைவசத்தில் இருக்குது. அதனால் நம்மளோட ஆகாமியை வந்து எல்லாம் தற்செயலாக நற்செயலாக அமைஞ்சிடுற பட்சத்தில் வந்து அதுவே நம்மளோட தீவினை எல்லாத்துக்கும் ஒரு மாற்று மருந்தாக கூட அமைஞ்சு போயிடுது. இதில் தான் இந்த ஜாதக ஜோசியெல்லாம் கூட பிராப்தத்தை மட்டும்தான் அவங்க கணக்கில் எடுத்துக்க முடியுது. விசேஷ பயிற்சி பெற்றவங்களால வேணால் அந்த சஞ்சீத கர்மாவை வேணால் ஓரளவு கணித்து சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆகாமியத்தை ஒருத்தராலும் உண்மையே சொல்ல முடியும். ஏன்னா அது நம்மக்கிட்ட தானே இருக்குது, நம்ம எந்த கணக்கிலையும் சேராது, அது பாட்டுக்கு நம்ம கையில் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆகாமிய கர்மா எல்லாமே நம்மளோட பிராப்த கர்மாவில் போய் குறிக்கிறதுனால இந்த ஜோசியம் சொல்கிறவன் ஜாதகம் சொல்கிறவன் எல்லாருமே எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது பூரா எல்லாமே சமயத்தில் இப்போ பெரும்பாலும் பொய்யா போயிடுது. நம்மளோட ஆகாமியம் நேரடியாக பிராப்தத்தோடு தான் பங்கேற்றுக்குது. அது போக எஞ்சி இருக்கிறதெல்லாம் போய் சஞ்சீத கர்மாவில் போய் சேர்ந்துக்குது. அதெல்லாம் நம்ம கையில் வந்து ஆகாமிய கர்மா இருக்கிறது வரைக்கும் நம்ம நற்செயலையாக செய்யணும் அப்படிங்கிற முடிவோடு செய்யும் பொழுது நற்செயல் பலனெல்லாம் நம்மளோட பிராப்த கர்மாவோட போய் இணைஞ்சிக்குது. இந்த மாதிரி நற்செயல்களை செஞ்சுக்கிட்டு நம்ம பிராப்த கர்மாவை வகைப்படுத்துறதை விட்டுப்புட்டு ஏதோ பூஜை செய்கிறேன் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத அலையிறது வந்து கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையிற மாதிரி தான் தெரியுது. இப்படி நற்செயல் செஞ்சுக்கிட்டே ஒருத்தனுக்கு தெய்வம் கூட தங்களோட ஆடையெல்லாம் இறுக்கி கட்டிக்கிட்டு உதவிக்கு ஓடுவோம்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூட சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் பாருங்க, குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான்முன் தரும் குரல் தான்முன் துரும் அப்படின்னு சொல்லி 1023 குரலில் அவர் சொல்கிறார். நம்ம பேச்சு வழக்கு கூட பார்த்துருப்பீங்க, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. நம்ம முன்னோர்கள்லேருந்து பல மொழிகளில் வந்து இப்போ பழமொழியெல்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு புதிர் மாதிரி போயிடுது. ஒவ்வொருவரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை விளக்கத்தை சொல்கிறாங்க. உண்மையில் இந்த பழமொழியை பார்த்தோம்னாக்க நல்லது காலம் இல்லைன்னா இது நற்செயலுக்கு செய்கிறதுக்கு உற்சாகம் ஊற்றுனதுதான் இருக்குது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது நேரங்காலம் பார்த்து தான் எல்லோரும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல செயலை புரியறதுக்கு கால நேரமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துறதுக்காக இந்த பழமொழி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நேரங்காலம் பார்க்காம நற்செயலை செய்துவிடுக அப்படிங்கிறது இதனோட உண்மையான பொருளாகவும் இருக்குது. இப்படி நம்ம எந்த வகையான நற்செயலை செய்து அடுத்தவர்களோட நம்ம உறவெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு போதிக்கிறது தான் அறமாக இருக்குது. அடுத்தவங்களோட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இயேசுநாதர் வந்து ரொம்ப சுருக்கமாக அதே சந்திர ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அதாவது அடுத்தவங்க வந்து உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறியோ அதே மாதிரி நீ அவங்கக்கிட்ட நடந்துக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உண்மை தான் வந்து உங்களுக்கு தர்மம் அறம் அப்படிங்கிற ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையில் சாஸ்திரமெல்லாம் விவரிக்குது. இங்கே வார்த்தைங்கள்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அதோட பொருள் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் நல்லதே நினச்சி நல்லதையே செஞ்சு விதியையும் நம்ம வென்று காட்டிடணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில்,
ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள